my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்னோட wardrobe tour தான் பார்க்க போறோம். சோ உள்ள ஏதோ அவ்வளவு பிரம்மாண்டமாலாம் இல்ல. பட் வந்து ரொம்ப கியூட் அண்ட் சிம்பிள் dresses collectionsலாம் இருக்கு. சோ அதுல இருந்து என்னோட சில favorite dressesலாம் உங்களுக்கு காட்றேன். ப்ளஸ் அதோட லுக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிக்சரும் அட்டாச் பண்றேன். சோ வாங்க என்னோட wardrobe குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தறலாம். ப்ளஸ் இதோட கலர் வந்து லெமன் கிரீனிஷ் கலர். சோ அதுக்கு கான்ட்ராஸ்டா வந்துட்டு ரெட் கலர்ல வந்துட்டு ப்ளவுஸ் கொடுத்திருக்காங்க. சோ எனக்கு வந்து ரெட் அண்ட் கிரீன் அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் கிரீன் பிங்க் அந்த காம்பினேஷனும் எனக்கு பிடிக்கும். சோ மோஸ்டா நான் வந்து பிரைட் கலர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவேன். ரொம்ப டல் கலர்ஸ் வந்து லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஜம்ப்ஷூட் கலெக்ஷன்ஸ் பார்த்தறலாம். இதுக்கு வந்து பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து மெரூன் கலர் ஸ்ட்ரெட் போடுவேன். இது வந்து நான் பேராகவே வச்சுருப்பேன். வேறு எதுக்காவது நான் இதை மாற்றி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் எனக்கு தேடுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் இப்படி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஜம்ப் ஷூட் இது வந்து உள்ளே வந்து ஒயிட் டிஷர்ட் போட்டு நான் பேர் பண்ணுவேன். இதோட பிக்சர் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து என் பையனோட ஸ்மாஷ் கேக் ஃபோட்டோஸ்க்கு ஃபோட்டோஷூட்காக நாங்கள் எடுத்தது. ஸோ மூணு பேருக்குமே கலர் காம்பினேஷன் ஒரே மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த கலர் செலக்ட் பண்ணேன். என் ஹப்பிக்கிட்டையும் இதே கலரில் இதே டிசைனில் ஷர்ட் இருக்குது. ஸோ என் பையனுக்குமே பிங்க் கலர் ஷர்ட். நான் அந்த பிக்சரும் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெனிம் ஜாக்கெட் தான். மோஸ்டாக எல்லாருக்கிட்டையும் அந்த டெனிம் ஜாக்கெட் இருக்கும். நிறைய பேர் வந்து டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ அந்த மாதிரி வச்சுருப்பீங்க. எனக்கு லைட் ப்ளூ அதுவும் ஃபேடட் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பயுமே நான் டெனிம் கூட ஒயிட் பேர் பண்ணுவேன். ஒயிட் அண்ட் எல்லோ அந்த மாதிரி பேர் பண்ணுவேன். ஸோ சூப்பராக இருக்கும் டெனிம் கூட ஒயிட் அண்ட் எல்லோ பேர் பண்ணால். ஸோ இது வந்து டர்ட்டில் நெக் டிஷர்ட் தாங்க. நான் டர்ட்டில் நெக் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்டாக இருக்கனால டர்ட்டில் நெக் போட்டால் அவ்வளோவா எனக்கு நல்லா இருக்காது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட ஒரே ஒரு டர்ட்டில் நெக் டிஷர்ட்டாவது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தேடி தேடி எடுத்தது இது. நான் வந்து ஸ்லிட் ஸ்கர்ட்டோட பேர் பண்ணுவேன் எப்பயுமே. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஸ்லிட் ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் காட்டும்போது நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து லெப்பர்ட் பிரிண்ட். இந்த பிரிண்ட்டுக்காக தான் நான் எடுத்தேன். ஸோ ஸ்லீவ்லெஸ் லெப்பர்ட் பிரிண்ட் வெஸ்டர்ன் வியர். ஸோ வந்து இது வந்து நான் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷூட்காண்டி எடுத்த ட்ரெஸ். நான் அந்த ஷூட் ஃபோட்டோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்னோடய லாங் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ். மோஸ்ட்டாக என்கிட்ட வந்துட்டு ஏலைன் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. ஃப்ரில் வச்சது, ப்ளீட் வச்சது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. மோஸ்ட்டாக நேரோவாக இருக்க ட்ரெஸ் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ். இது வந்துட்டு மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ண ட்ரெஸ். நிறைய பேர் இது வந்து நான் ப்ரெக்னென்சி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய ப்ரெக்னென்சி வீடியோவில் நான் இது தான் வியர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ட்ரெஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இது வந்துட்டு நான் வந்து கடையிலேருந்து வாங்கலைங்க. இது வந்து மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணது. இது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து இந்த மெட்டீரியல் வந்து நான் வாங்கினேன். ஃபேப்ரிக் க்ளோரி ஸ்டோர்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அங்கே வந்துட்டு ரொம்ப சீப்பாக இருக்கும் மெட்டீரியல்ஸ், பட் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். இது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20 times நான் வியர் பண்ணியிருப்பேன். இந்த ட்ரெஸ் வந்து இன்னும் பார்த்தாலும் புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ பட் வந்து இந்த ட்ரெஸ் வந்து நானாக டிசைன் பண்ணது தான்.
அவங்க கிட்ட நீங்க மெட்டீரியல்ஸ் வந்து மீட்டர்ல வாங்குனாலுமே கரெக்டான மீட்டர்ல கொடுப்பாங்க சில இடத்துல கரெக்ட்டா கொடுக்க மாட்டாங்க சோ ஆன்லைன் பர்சேஸ் தான் எல்லாமே ஆனா கரெக்ட்டான மீட்டர்ஸ்ல கொடுப்பாங்க நீங்க நம்பி வாங்குனா அதுல நெக்ஸ்ட் வந்து இந்த Black with Red Maxi Dress இது எனக்கு ரொம்ப பிடிச்ச Dress இது வந்து என்னோட கான்வகேஷனுக்கு எடுத்த Dress நான் ஒரு நாள் தான் வியர் பண்ணேன் கான்வகேஷனுக்கு மட்டும் தான் வியர் பண்ணேன் அப்புறம் மேரேஜ் முடிச்சிட்டு எங்க ஹனிமூன் நாங்க வாகமனுக்கு ஹனிமூன் போனோம் அங்க நான் வியர் பண்ணிருந்தேன் சோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது Dress வந்துட்டு அவ்ளோ லேசா இருக்கும் பார்க்கிறதுக்கு தான் வந்துட்டு லெந்தா இருக்கு பட் அவ்ளோ லேசா இருக்கும் Dress இது வந்து அன்லிமிட்டட்ல பர்சேஸ் பண்ணது என்னோட கான்வகேஷனுக்கு பிஃபோர் மேரேஜ் பர்சேஸ் பண்ணது சோ இது இந்த கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் இந்த Dress ஸோ இதுவும் அன்லிமிட்டட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன் என் கசினோட என்கேஜ்மெண்ட்காக சரி எல்லோரும் வந்து லாங் சுடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் சாரி வேண்டாம் மேரேஜுக்கு சாரி பண்ணிக்கலாம் லாங் சுடி போடலான்னு பிளான் பண்ணோம் அதுக்காண்டி போய் அவசர அவசரமாக போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது அன்லிமிட்டடில் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப எத்னிக்காக இருக்கும் ட்ரெஸ் அந்த ஃபங்க்ஷன்லேயே எல்லாருமே கேட்டாங்க ட்ரெஸ் சூப்பராக இருக்குது எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு நெக்ஸ்ட் வந்து இது வந்துட்டு இந்த மேக்ஸி Dress வந்து நான் மிந்த்ராலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் என்னோட போன பர்த்டேக்கு வாங்கின மேக்ஸி Dress ஸோ என்னோட கிச்சன் டூர் வீடியோவில் வந்து இந்த மேக்ஸி Dress போட்டிருப்பேன் மோஸ்ட்டாக வந்துட்டு ஃப்ளோரல் பிரிண்ட் அந்த மாதிரிலாம் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ளோரல் பிரிண்ட் மாதிரி ஸோ நான் வந்து முக்கால்வாசி நான் அப்படி தான் வச்சுருப்பேன் ஃப்ளோரல் மாதிரி தான் வச்சுருப்பேன் இப்போ ட்ரெண்ட்லேயும் இருக்குது ஸோ இது வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் லாங் சுடி ஸோ இது வந்துட்டு இதுவும் நான் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன் எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னா இந்த கலர்க்காண்டி தான் பர்ச்சேஸ் பண்ணேன் என்கிட்ட மோஸ்ட்டாக இந்த கலர் இல்லை ஸோ லைட் பிங்க்கும் இல்லாமல் டார்க் பிங்க்கும் இல்லாமல் இது கோரல் பிங்க் ஸோ இது இல்லாதனால நான் பர்ச்சேஸ் பண்ணேன் என்கிட்ட வந்து லாங் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து என் மம்மியோட சாரியிலேருந்து ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய இருக்குது என்கிட்ட உங்களுக்கு தனியாக அதை ஒரு வீடியோவாக போடுறேன் நான் எங்கேருந்து மெட்டீரியல் வாங்குறேன் நான் நிறைய இடத்துல மெட்டீரியல் வாங்குவேன் சில நேரத்தில் ஆன்லைனில் வாங்குவேன் சில நேரத்தில் நானே கடைக்கு போய் மெட்டீரியல் பிக் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி எங்கேருந்து வாங்குறேன் நான் உங்கள் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல் எடுக்கணும் எவ்வளோ லென்த்தில் எடுக்கணும் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் இந்த Dress வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச Dress ஏன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்குறதுக்கு ஃபோட்டோ கொடுத்தோம் அதில் வந்துட்டு நான் இந்த Dress தான் வியர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா இல்லை என்ன பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாரான்னு தெரில ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச Dress அவருக்குமே இது ரொம்ப பிடிச்ச Dress ஸோ அதனால தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு என்கிட்ட லாங் Dress கலெக்ஷன்ஸ் ஸோ எனக்கு பிடிச்சது எனக்கு மெமரிஸில் இருக்கிறது மட்டும் நான் எப்பவுமே கூடையே வச்சுக்கணும் நான் மோஸ்ட்டாக வியர் பண்ண மாட்டேன் பட் இருந்தாலும் கூடையே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்துட்டு என்னோட டெலிவரி Dress இதை பார்த்தாலே எனக்கு டெலிவரி ஞாபகம் தான் வரும் என்னோட டெலிவரி அப்போது நான் லேபர் ஒர்க் போகும்போது இந்த Dress தான் வியர் பண்ணியிருந்தேன் நான் நைட்டிலாம் போடல இந்த Dress தான் வியர் பண்ணியிருந்தேன் ஸோ இதை பார்த்தாலே எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும் மோஸ்ட்டாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து எந்த Dress போடுறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு மேக்ஸி Dress லாங் Dress அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஷார்ட்டாக நீங்கள் சுடி அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா சைடில் இருக்க ஸ்லிட் ஓப்பன் சுடி அந்த மாதிரி போட்டிங்கன்னா சைடில் இருக்கிறது ஃபுல்லாக விசிபிளாக தெரியும் ப்ளஸ் உங்கள் ஸ்டொமக்குமே வந்து ரொம்ப விசிபிளாக தெரியும் இந்த மாதிரி ஃபுல்லி கவர்டு அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஷால் போட்டு ஃபுல்லி கவர்ட் போட்டிங்கன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ரெக்னென்சி அப்போது இதுலேயே வந்துட்டு ஃபீடிங்க்குனே தனியாக விற்கிறாங்க ஃபீடிங்க்குனே வந்துட்டு லாங் சுடிஸ்லாம் விற்கிறாங்க கஸ்டமைஸும் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு அது எங்கே பண்ணுறாங்க எப்படியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற இடம் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன் அன்லிமிட்டடில் வாங்கினது இது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே நான் போட்டிருப்பேன் ஸோ வந்துட்டு இந்த பிரிண்ட் இந்த எல்லோ வித் நான் வந்து மோஸ்ட்டாக நான் போனோன்னே எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு பளிச்சுன்னு இருக்க கலர் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியும் ஸோ அதை தான் நான் பிக் பண்ணுவேன் எல்லோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நான் பிக் பண்ணுவேன் ஸோ அதனாலே மோஸ்ட்டாக என் ஹஸ்பண்ட் வந்து என்னை திட்டிகிட்டே இருப்பார் போனோடனே எல்லோ எடுக்காத எல்லோ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சார் இந்த Dress எடுக்கும்போது அவர் இல்லை ஊரில் ஸோ நானாக தான் எடுத்தேன் அவரை நினச்சிட்டே எடுத்தேன் நானே எல்லோ எடுத்துகிட்டு போகிறோம் திட்டுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே எடுத்தேன் பட் லக்கிலி வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இதுவும் வந்து ரொம்ப எத்னிக்காக இருக்கும் ஒரு சிம்பிள் ஒரு சாரியில் ஒரு பழைய சாரியில் தைச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ எத்னிக்காக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு நான் அதனால எடுத்துட்டேன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னோட நார்மல் சுடி கலெக்ஷன்ஸ்
நார்மல் சுடினா ஸ்லிட் இருக்கும்ல அந்த மாதிரி சுடி கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஈவினிங் டைம்ஸில் போட்டுக்கிறதுக்கு, எங்கேயாவது கடைக்கு அந்த மாதிரிலாம் போகணுன்னா போட்டுக்கிறதுக்கு இதை வச்சுருக்கேன். நான் மோஸ்ட்டாக வந்துட்டு மேக்ஸ் அண்டு மிந்த்ராவில் தாங்க நான் எல்லாமே ஷாப்பிங் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வந்துட்டு என்னோட மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபேவரட் ட்ரெஸ். ஸோ அப்போ வந்துட்டு இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது. இப்போ கூட நான் நிறைய ஆன்லைன் வெப்சைட்ல வந்துட்டு நான் பார்க்குறேன், இது அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி கலர் காம்பினேஷன். இது வந்து காட்டன் செக்ஸ், இது வந்து மல்டி கலர் காட்டன் செக்ஸ். உங்களுக்கு வந்துட்டு டபுள் கலர் காட்டன் செக்ஸ், பிங்க் வித் ப்ளூ, நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, பிங்க் வித் ப்ளூ அண்ட் க்ரீன் வித் ப்ளூ அந்த மாதிரி காம்பினேஷன்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஷார்ட் ட்ரெஸ், அப்புறம் வந்து ஒரு ஷூ, அப்புறம் வாட்ச், அப்புறம் ஃப்ரீ ஹேர். இது வந்துட்டு எனக்கு, நான் எப்பயுமே மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி லுக்கில் தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லுக், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஷார்ட் ட்ரெஸ், இதுவும் ஷார்ட் ட்ரெஸ் டைப் தான் பட் ஸ்லீவ்லெஸ். இது வந்து நாங்கள் பேண்டலூன்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. நான் இது கூட வந்துட்டு இன்னும் ரெண்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தேன் பேண்டலூன்ஸில், கொஞ்சம் காஸ்ட்லி தான் பேண்டலூன்ஸில், பட் வந்து ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். இன்னும் ரெண்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தேன், அது ஊரில் இருக்குது. நான் ஊருக்கு இதே மாதிரி செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து அப்படியே ஊர்லேயும் இருக்குது. நான் ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக நான் அந்த பிளாகும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்துட்டு நாட்டிகா பிராண்ட். இது எப்படி வியர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சைனீஸ் ஷர்ட்லாம் வியர் பண்ணுவோம்ல, இந்த சைடு ஒரு நாட் டைப் பண்ணி இந்த சைடு ஒரு நாட் டைப் பண்ணி அதே மாதிரியே வியர் பண்ணணும் அந்த ட்ரெஸ்ஸு. இது வந்து பார்ட்டி வியர், நம்ம எங்கேயாவது பார்ட்டிக்கு போனோன்னா அந்த மாதிரிலாம் வியர் பண்ணுறது. ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கும், நல்லா நீக்கு கீழே வரைக்கும் தான் இருக்கும், டீசெண்டான ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்மே வந்துட்டு, இது வந்துட்டு டோக்கியோ டாக்கிஸ் பிராண்டு, இது வந்து டோக்கியோ டாக்கிஸ் பிராண்டு. நான் மோஸ்ட்டாக ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து மிந்த்ராலேருந்து தான், ஒன்று நான் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணுவேன், இல்லைனா வந்துட்டு நான் வந்து ஸ்டிச்சடு ட்ரெஸ்ஸஸ் வாங்குவேன், அதுவும் மிந்த்ராலேருந்து தான் வாங்குவேன். எனக்கு ஃபிட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எனக்கு எல்லோ பார்த்தோன்னே எல்லோ வந்து அட்ராக்ட் ஆகும், ப்ளஸ் வந்துட்டு இது பின்னாடி இருக்கிற ஓப்பன் டிசைன் வந்து நல்லா இருந்தது, இந்த பட்டன்ஸுமே நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ட்ரெஸ் வந்து பிக் பண்ணேன். ஸோ ஸ்லீவ்லெஸ்ஸாகவே நான் ஒரு அப்போ தான் ஒரு ரெண்டு மூணு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தேன். ஸோ அதனால ஸ்லீவ் வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து இண்டிகோ கலர் ஐகட் பிரிண்ட் ட்ரெஸ்ஸு. ஸோ என்கிட்ட வந்துட்டு ஐகட் பிரிண்ட்டு அவ்வளோவா இல்லை, கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு இது மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணது, நானே ஸ்டிச் பண்ணது. நான் சொன்னேன்ல ஸ்லீவ்லெஸ் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன்னு, அதில் இதுவும் ஒன்று. அப்புறம் வந்துட்டு என் ஃபோட்டோஷூட்ஸ், என் மேரேஜ் ஃபோட்டோஷூட்ஸில் நான் ரெண்டு மூணு ட்ரெஸ் போட்டிருக்கேன், சேம் வந்து ப்ளூ கலரில், நான் அதுவும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் தான், எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 பேர்கிட்ட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ட்ரெஸ் சூப்பராக இருக்குது எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நான் வந்து ரேண்டமாக ஷாப்ஸில் தாங்க போய் எடுத்தேன், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ ஃப்ளோரல் பிரிண்ட் என் ஹபிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால அவர் தான் இதை வந்து செலக்ட் பண்ணார். இது வந்து ஹனி பிராண்ட், ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள், நீங்கள் எந்த ஷேப்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெச்சபிள் ட்ரெஸ், ப்ளஸ் பின்னாடி வந்துட்டு இதில் வந்து வீ நெக் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் நெக், பின்னாடி வந்து வீ நெக். அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் இதை எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய ஷர்ட் கலெக்ஷன்ஸ், ஷர்ட் வந்துட்டு ஷர்ட் மாடல் வந்துட்டு நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன், இந்த மூணு கலர்ஸ் இருக்குது, மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரைப்ஸ் செக்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ரெண்டு மூணு செக்ஸ் வந்து வச்சுருக்கேன் நான், அது வந்து ஊரில் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு நான் மேரேஜ் அப்போ வாங்கினது. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கின கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் என்கிட்ட இங்கே இருக்குது பெங்களூரில், நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ஊரில் இருக்குது. ஸோ நான் அப்போ தான் வந்துட்டு காலேஜ் முடித்த டைமில் தான் வந்துட்டு நிறைய ஸ்கர்ட்ஸு, அப்புறம் வந்து பிளாசோஸ் அந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அது கூட டிஷர்ட் அந்த மாதிரி பேர் பண்ணி நான் போடுவேன். இப்போ வந்து நான் மோஸ்ட்டாக நான் வாங்குறது இல்லை அந்த மாதிரி, இப்போ வந்துட்டு மோஸ்ட்டாக நாங்கள் பர்ச்சேஸே அவ்வளோவா பண்ணுறதில்ல, பண்ணாலுமே நாங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். எப்போயாவது ஷாப்ஸுக்கு போனாலுமே நாங்கள் தம்பி வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்றதுனால நாங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸே வாங்கிடுறோம். ஏன்னா இது வந்து 3/4 நீக்கு கீழே இருக்கும், 3/4 பிளாசோ, பிளாசோ மாதிரியும் இருக்கும், தூரத்துலேருந்து பார்த்தா வந்துட்டு ஸ்கர்ட் போட்டிருக்க மாதிரியும் இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி பிளாசோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து மேக்ஸ் ஷோரூம்லேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணேன். தென் இந்த ஸ்கர்ட்டும் வந்துட்டு மேக்ஸ் ஷோரூம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன், பிஃபோர் மேரேஜ். இது ரெண்டுமே வந்து பிஃபோர் மேரேஜ் வாங்கினது.
ஸோ என் கசின் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் வச்சுருக்கா. ஸோ வந்துட்டு அவளை மாதிரியே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மேக்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணா, நானும் மேக்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆஃபர் அந்த மாதிரி ஏதோ சம்திங் டீல் அப்போ போயிட்டு இருந்தது, அதனால அதில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கர்ட் நான் சொன்ன மாதிரி இதுவும் வந்து ஃப்ளோரல் பிரிண்ட்டு தான். இது என் ஹப்பி தான் செலக்ட் பண்ணாங்க. இது வந்துட்டு நான் எதுக்கு வாங்கினேன்னா, நான் ஒரு ஷூட் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்காண்டி நான் வாங்கினது. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் ரொம்ப சீக்கிரமே அந்த ஷூட் வந்து எடுக்கலான் இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு என்ன பிராண்ட் இன்னும் பாருங்கள், இன்னும் டேக் கூட நான் இன்னும் ரிமூவ் பண்ணலை. இந்த ஸ்கர்ட் வந்துட்டு ஹச்சனம் பிராண்ட். இது எப்படின்னா, இதுவும் வந்து சைனீஸ் வியர் மாதிரி இந்த சைடு ஒரு நாட், இந்த சைடு ஒரு நாட் போட்டு, இந்த சைடு ஒரு பட்டன், இந்த சைடு ஒரு பட்டன் போட்டு டை பண்ணுற ஸ்கர்ட்டு. பட் ஸ்லிட் ஸ்கர்ட்டு நடுவில் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். இது கூட பேர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இது பிக் பண்ணேன். நான் இது வாங்கும் போது தான் இது வாங்கினேன். ஸோ இது கூட பேர் பண்ணி போட்டுக்கலாம் ஷூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். அண்ட் தென் கொஞ்சம் பிளாசோ ஷர்ட்ஸ். இந்த பிளாசோலாம் வந்துட்டு நேரோ பிளாசோ தான், ஸ்கர்ட் டைப் கிடையாது, எல்லாமே நேரோ பிளாசோ தான். ஸோ நிறைய கலர்ஸில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெஸ்டர்ன் வியர் அண்ட் ஜீன்ஸ் கலெக்ஷன் பார்த்துடலாம். வின்டரில் வந்து எங்கேயாவது வெளியே போனோன்னா இதுவும் வியர் பண்ணிட்டு, ட்ரெஸ்ஸும் வியர் பண்ணிட்டு, ஸ்வெட்டரும் வியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால ஷர்ட் ஷர்ட் வின்டர் வியர்ஸ் அந்த மாதிரி நான் ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு யூஸ்வலாக எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி வெஸ்டர்ன் வியர் தான். எல்லோ எல்லோ என்னோட ஃபேவரட் எல்லோ. அப்புறம் ஒயிட்டில் ரெண்டு இருக்குது. இது வந்து ஃப்ளோரல் எம்ப்ராய்டரி ஒயிட் டாப். இதுவும் நான் வந்து மிந்த்ராலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், டோக்கியோ டாக்கீஸ் பிராண்டு. ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து டோக்கியோ டாக்கீஸ்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜீன் கலெக்ஷன்ஸ். ஜீன் வந்து எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று, பிளாக், அப்புறம் ப்ளூவில் வந்துட்டு ஃபேடட் ஒன்று, நார்மல் ப்ளூ ஜீன் ஒன்று, அப்புறம் ரெட், அப்புறம் வந்துட்டு சாண்டல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹை வேஸ்ட் ஜீன் ஒன்று இருக்குது, அது ப்ளூ கலர். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஷூ கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இந்த ஒயிட் ஷூ வந்துட்டு நான் எல்லா ட்ரெஸ் கூடயும் பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் ஷூ வாங்கினேன். முக்கியமாக வந்து இந்த பேட்ச் காண்டி தான் நான் வாங்கினேன். அங்கே வந்துட்டு நான் ஷாப்ஸில் தான், ரேண்டம் ஷாப்பில் தான் போய் வாங்கினேன். அந்த ஷாப்பில் வந்து நிறைய ஷூ கலெக்ஷன்ஸ் இருந்தது, ஒயிட்லேயுமே நிறைய பேச்சஸ் இருந்தது. எனக்கு இந்த ரெட் வித் ஒயிட் காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சு, ப்ளஸ் இந்த ரெட் பேட்சும் பிடிச்சிருந்துச்சு, அதனால இந்த ரெட் ஷூ எடுத்தேன் நான். என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது ஷூஸ் கலெக்ஷன்ஸ் வந்து, நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்லிப்பர்ஸ்லாம் நான் வெளியில் வச்சுருக்கேன், ஷூஸ்லாம் எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன், அதனால நான் கபோர்ட்ல வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஷூ பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பிராண்ட் வந்துட்டு ஃபார்எவர் 21. இந்த பிரிண்ட்டுக்காக தான் நான் இந்த பேட்ச்க்காக தான் வாங்கினேன், ரெயின்போ பேட்ச். இது கொஞ்சம் கேர்லியாக இருக்கும் போட்டால். ஸோ இந்த கலர் அண்ட் பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் இதை எடுத்தேன். அண்ட் தென் இந்த பூட்ஸ். இந்த பூட்ஸ் வந்துட்டு நான் பிஃபோர் மேரேஜே வந்து வாங்கிட்டேன். நான் காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டு வாங்கினேன். மதுரையில் வந்துட்டு புதுமண்டபத்தில் ஒரு ரேண்டம் ஷாப்பில் தான் இது வாங்கினேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த லேஸ்க்காக தான் நான் வாங்கினேன். இது வந்து ஃபர் ஸ்லிப்பர். இது இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினோம், வின்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ரொம்ப குளிராக இருக்குது, சாக்ஸ் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். பட் இது யூஸ் பண்ணவே இல்லை, கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணேன், அதுக்குள்ளே சம்மர் வந்துச்சு. ஸோ அதனால் கால் வேர்க்கும் எனக்கு சம்மரில், அதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய நைட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். இந்த நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு நான் ஜிவாமேலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பிராண்ட் வந்து. அங்கே வந்து நைட் ட்ரெஸ், அப்புறம் வந்துட்டு நைட் ஷூட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் மெட்டீரியல் வைஸ் சூப்பர்வாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பேர், உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டும் கொடுப்பாங்க, அண்ட் தென் அதுக்கு மேட்சாக பேண்ட்டும் இருக்கும், நைட் பேண்ட். அந்த ஒரு பேர் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு என்னோடய ரேண்டமாக என்னோடய வெஸ்டர்ன் வியர் இருக்கும்ல, அதெல்லாம் பழசாக இருக்கும்ல, அது வந்துட்டு நான் வந்து ஹோம் யூஸ்க்கு வந்துட்டு நான் போட்டுருவேன். இன்னும் நிறைய டீஷர்ட்ஸ்லாம் அந்த கபோர்டில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அண்ட் தென் இதெல்லாம் வந்துட்டு நைட் பேண்ட்ஸு. இதுவும் வந்து நான் மோஸ்ட்லி ஜிவாமேலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ரேண்டம் ஷாப்ஸில் நான் போகிறப்ப எனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துப்பேன். ஸோ இது வந்து நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேண்ட்ஸை. ஸோ நைட் பேண்ட்ஸ்னால் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல, பட் இருந்தாலுமே இதோட மெட்டீரியல் வந்து இன்னும் போடும்போது ஃபேட் ஆகாமல் புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு இந்த பிராண்ட் பிடிக்கும். ஸோ வந்துட்டு நீங்களும் நைட் பேண்ட்ஸை ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஜிவாமேலே ஒரு ட்ரை கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வார்ட்ரோப் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் இன்னும் வந்துட்டு நான் என் ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கே இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.